பிதா பார்வதி பரமேஸ்வரன் சமூகத்தை இம்மகா சிவராத்திரியில் இந்த பக்தன் கண்ணாரக் கண்டு புனிதனானேன். கைலாயத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் பூலோகத்தில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். தாயே, தர்மம் அழிந்து எங்கு நோக்கினும் அநியாயம், அதர்மம், அக்கிரமம், விரோதம் தாண்டவம் ஆடுகிறது. கொடியவரின் அட்டகாசம் மிதமிஞ்சி நல்லவர்களுக்கு ஆதரவே இல்லை மகாதேவா. இது யுக தர்மம் நாரதா. கலியுகத்தில் அதர்மம் மூன்று பாதங்களிலும் தர்மம் ஒரே பாதத்திலும் நடந்து செல்லும். வருங்காலத்தில் சக்தி யுகம் ஆரம்பமாகிற வரைக்கும் இது தொடரும் மகாதேவா. அதர்மம் இவ்வாறே தொடருமானால் பூலோகவாசிகளிடம் தெய்வ பக்தி குறைந்து
தர்மம் முழுவதுமாக அழிந்து விடுகின்ற ஆபத்து இருக்கிறது. பக்தர்களை காக்கும் தாங்களே பூலோகத்தில் நிறைந்திருக்கும் நோய்க்கு பரிகாரம் கூற வேண்டும் ஐயனே. மாமுனிவரே, இந்த காரியம் மகாதேவியால் மட்டுமே இயலும். ஊரூராக நான் எழுந்தருளி அங்காள பரமேஸ்வரியாக மக்களின் மனங்களில் பயபக்தியை நிரப்பி சன்மார்க்கத்தை நிறுத்தி பூலோகத்தில் தர்ம சிந்தனையை உண்டாக்குகிறேன். ததாஸ்து. என் பொண்ணுக்கு 9 வயசாயும் கூட அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கே வாய் வரல. நீங்க அம்மன் தீர்த்தம் கொடுத்த அப்புறம் பேச்சு வந்துடுச்சு சாமி. எல்லாம் அங்காளம்மன் அருள். அர்ச்சனை சட்டை கொடுங்க. இந்தாங்க சாமி. என்ன ராமையா, உனக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கு இல்லையா? அண்ணா, லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரும் நம்ம வீட்லயே பிறந்திருக்காங்க. அது சரிதாம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. ராமையா பொண்ணு, லக்ஷ்மணன் பொண்ணு, இந்த ரெண்டு பேர் பொண்ணுல என் பிள்ளைக்கு யார கல்யாணம் பண்றது? உங்களுக்கு ஏன் கவலை? கட்டிக்க போறவன் உங்க புள்ள தானே. இந்த ரெண்டு பேர்ல யார கட்டிக்கிறானே அவனையே கேளுங்க. பாரு விஜய், இவங்க ரெண்டு பேர்ல நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? ரெண்டும் ஆசைய பாரு, ரெண்டு பேரையும் கட்டிக்குவானா கில்லாடி. என்ன பேசுறீங்க நீங்க? வயசுன்னு வச்சு பார்த்தாக்கா விஜய் தம்பிக்கு என் பொண்ணு மட்டும்தான் பொருத்தமா இருக்கும், அதுல என்ன சந்தேகம்? விஜய் ரொம்ப சுட்டி பையனா இருக்கான் தான். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இவனை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்கப்பா. அங்கிள், நான் அமெரிக்கால படிச்சு பெரிய டாக்டர் ஆகி வருவேன். அடடடே, உங்க மாமா உனக்கு செயின் போடுறாங்க கண்ணு. பாக்யலட்சுமி, நான் வரேன். நாளைக்கு இவனுக்கு ஸ்கூல் இருக்கு. சரி சரி, வாங்க. விஜய் டாடா சொல்லு. டாடா. வரேன். வேண்டாம். சுமார், வாய் மூடிட்டு வா. என்னாச்சுப்பா? சாமி, என் பொஞ்சாதி 3 நாளா சாப்பிடல, சரியா தூங்கல, எப்ப பார்த்தாலும் பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. அடிக்கடி கெட்ட ஆவிங்க வந்து இவளை ஆட்டி வைக்குது. நீ ஒண்ணு கவலைப்படாத, அங்காளம்மா நல்லதுதான் பண்ணுவா. ஓம் ஆதி பராசக்தி நமக உட்கார். ஓம் சண்டி நமக, ஓம் சாமுண்டி நமக, ஓம் பராசக்தி நமக, அங்காள பரமேஸ்வரியே நமக, ஓம் அங்காள பரமேஸ்வரி நமக, ஓம் அங்காள பரமேஸ்வரி நமக, ஓம் அங்காள பரமேஸ்வரி நமக. இப்ப எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு சுவாமி. அந்த தாயோட அருள் இருக்கும் போது இனிமே எந்த தீய சக்தி உன்னை நெருங்காதுமா. அக்கா என்னம்மா இதுல சாப்பாடு இருக்கு? அட என்னம்மா இதெல்லாம்? தூர பிரயாணம், வழியில சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்க கூடாது இல்லையா? சரிம்மா. அண்ணா இந்தாங்கண்ணா செருப்பு. டேடே, இதே கையில் எடுத்துட்டு கீழே போடு. பரவாயில்லண்ணா, போட்டுங்க, வெயில கால் சுடும். அண்ணன் கிட்ட உன் வீட்டுக்காருக்கு எவ்வளவு அன்பு பாத்தியா? நீயும் எங்க கூட அம்மன் கோயிலுக்கு வாயேன். ஐயோ, நாங்க வந்து என்ன பண்றது, என் வாழ்க்கையில நீங்க தான் கடவுளாட்டம். சரி, நான் நல்லபடியா போயிட்டு வாங்க. வா. வரேம்மா. சரிக்கா, வரேன் கண்ணு. சித்தப்பாக்கு டாட்டா சொல்லு. என்னங்க, நேற்று பெரியவர் பேசுனதை கவனிச்சிங்களா? இருக்கிற ஒரே பையனுக்கு உங்கள் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நம்ம பொண்ணு கதி என்னாகிறது? அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆஸ்தியெல்லாம் இவங்க பொண்ணுக்கே போயிட்டா, அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது? நானும் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க,
உங்ககிட்ட லட்சுமணனுக்கு உயிருங்க, என் மேல எவ்வளவு பாசம். ஆமா லட்சுமி, அந்த திரேதா யுகத்துல அந்த ராமனுக்கு அந்த லட்சுமணன், இந்த கலியுகத்துல இந்த ராமனுக்கு இந்த லட்சுமணன். என்ன அது? யாரோ குழந்தைய போட்டு போயிருக்காங்க. அழாத கண்ணு, வா வா. இந்த குழந்தை யாருதுப்பா? யாருங்க குழந்தை? யாருது? இங்க யாரையுமே காணும. அம்மா, ஆத்துல வந்த குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த குழந்தை யாருதுன்னு தெரியல. இந்த குழந்தை என்கிட்டதான் இருக்கணுங்கிறது உன் விருப்பம்னா, அதை மீறத்துக்கு நான் யாரு தாயே? எல்லாம் உன் கருணை தாயே. குழந்தை பால் வேணும்னு அழுவுதோ என்னமோ, அபிஷேகத்துக்கு நான் பால் கொண்டு வரல, மழை வேற வரும் போல இருக்கு. தாயே, நான் பால் கொண்டு வர வரலாம், குழந்தைய நீயே பார்த்துக்கம்மா. எடுத்துக்கம்மா, நான் பால் கொண்டு வரேன். குழந்தைகளுக்கு ஐஸ்வர்யமும் ஆதரவும் கொடுக்கிறவ, இது புண்ணியம் பண்ணிருக்கு தாயே. சரணம் தாயே, தாயே சரணம். ஆத்துல கிடைச்ச குழந்தை இதுதானா? ஆமாமா, இது சாதாரண குழந்தை இல்ல, அங்காள பரமேஸ்வரி பாலூட்டின தெய்வீக குழந்தை. அப்படியா? எவ்வளவு அதிர்ஷ்டசாலி குழந்தை. எல்லாம் அந்த தாயின் கருணை. குருக்களையா, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆத்துல கிடைச்ச இந்த குழந்தைக்கு காவேரின்னு பேர் வச்சிருக்கேன். காவேரி நந்தினி நந்திதமேதின் விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசின் விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. ஸ்லோகம் நல்லா சொல்றமா, அந்த தாயோட அருள் எப்போ உனக்கு இருக்கும். சோம, இந்த ஆட்டை பார்த்தா அப்படியே தோளோட திங்கின போல இருக்குடா. இது நம்ம அம்மா காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க, நம்மள வெட்டி சாபீஸ் போட்டுருவாங்க, தெரிஞ்சுக்க. அப்படிங்கிறா, இப்ப கருதிங்க என்ன பண்றது? இப்ப உனக்கு ஆட்டு கருத்தீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்க. என்னது? ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சதும் நம்ம அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா, ராத்திரி அங்காள அம்மா என் கனவுல வந்துச்சு, உன் ஆட்டை வெட்டி பலிக்குடுன்னு சொல்லிச்சுன்னு சொல்ற. அத நம்பி உடனே பலி குடுத்துருவாங்க. இந்த ஆட்டை எதுக்காக வெட்டுறீங்க? அம்மனுக்கு பலி கொடுக்க கண்ணு. அம்மனுக்கு பலி கொடுத்தா அம்மா இது தின்னுவாளா? அம்மன் பேரை சொல்லி நாங்க திங்கிறதுக்கு இல்ல, நீங்க திங்கறதுக்கு.
அம்மனுக்கு எதுக்காக பலி கொடுக்கறீங்க? பாரு என்ன அழகா இருக்கு. ஒவ்வொரு உயிரையும் உலகத்துல உண்டாக்குறது அம்மன் தானே. எந்த தாயாவது தன் பிள்ளைங்களை பலிக்கப்பாளா? உங்க ஆட்டை நீங்களே வெட்டுறதுக்கு அம்மன் பேரையே சொல்றீங்க. இந்த பிராணிங்க உங்க பிள்ளைங்க அல்லவா? நீ சொல்றத கேட்டு பலி கொடுக்காது இருந்துட்டா அம்மன் கொன்னுடாதா? பலி கொடுக்காம இருந்தா அம்மன் சும்மா விட்டுவாளா? அதுவும் இல்லாத நேற்று ராத்திரி அம்மன் கனவுல வந்து பலி கொடுக்க சொல்லிருக்கு, தெரிஞ்சுதா? அம்மன் கனவுல வந்து சொன்னாளா? அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. போய் சொன்னீங்கன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். மம்மி டாடி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உனக்காகவே பிறந்திருக்கேன்னு. உன் அடையறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் இல்லையா விஜய்? அத்தா அமெரிக்கால இருந்து வந்துட்டாரு. மச்சான் எங்க என் மருமவன்? விஜய் வரலப்பா, விசிடி கொடுத்து அனுப்பியிருக்கான். விசிடியா? ஹாய் டாட். ஹலோ அங்கிள் அண்ணாண்ட். சாத்தூர் மிளகா நல்லா இருக்கியா? எ குட் நியூஸ் ஃபார் யூ டாட், அபவுட் மை மேரேஜ். என் கிளாஸில் படிக்கிற நியூசிலாந்து பொண்ணு மோனிஷாங்கிற அழகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகலான்னு டிசைட் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லாரையும் மேரேஜ்க்கு வரணும். டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ, ஓகே? பாய் டாட். April Fool. என்னையே ஃபோல் பண்றியா? இரு மாமா கிட்ட சொல்லி உண்ண. மாமா என்னாச்சு? என்ன அத்தா? என்ன விஜய்? ஏப்ரல் ஃபூல் பண்ண. வாவ், ஏப்ரல் ஃபூல். மாமா ஹேய், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். ஹேய், யாரா நீங்க? பிரசாத். யாரு? அங்க திரும்ப. யார் நீங்க? யார் நீங்க? வெல்கம் டு இந்தியா மை ஃப்ரெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹேய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹவ் ஆர் யூ மேன்? அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க அங்கிள். அதுக்காக விஜய் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். நாங்க எங்க எஸ்டேட்டுக்கு போலாங்கிற ஐடியால இருக்கோம். விஜய் டாட், நீ கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே அங்க வந்துரு. ஓகே டாட். அங்கிள் ஓம் வர சித்தி புத்தி சமேத வல்லபவ நாயகாய் சர்வகாரியகத்தே சர்வராஜ்ய வசியகரனாய் சாமி மந்திரம் போஜன் தாலி கட்ட சொல்லி. கட்ட சொல்ற, கட்ட சொல்ற. என்னடா பொண்ணு வீட்டுக்காரங்களே பார்க்க முடியல? அவங்க கோயில் மண்டபத்துல உட்கார்ந்துட்டு ஃபுல்லா சுத்தி ஏத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. அடகடவுளே, இந்த ஊர்ல ஏது சாமி ஆஸ்பத்திரி? இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல. என்ன, இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி இல்லையா? ஆமாப்பா, ஆஸ்பத்திரிக்கு போறதா இருந்தா இங்க இருந்து 35 கிலோமீட்டர் தூரம் போகணும். அது வரைக்கும் இவங்க எல்லாம் உயிரோட இருப்பாங்களோ என்னமோ. பிரபாகர், என் பேக் எடுத்துட்டு வா, சீக்கிரமா கொண்டா. என்ன இதெல்லாம்? இது ஏனே எனக்கு புரிய மாட்டேங்குது. கள்ளச்சாராய வியாபாரத்தினால நூத்துக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்ணையா, கள்ளச்சாராயம் எங்க காய்ச்சறாங்க? ஐயோ,
லட்சுமி அம்மா, உங்க பேரனோட ஜாதக தோஷத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு. ஐயோ, என் பேரை பழைக்க மாட்டானா அங்காளம்மா? எனக்கு யாரு கேதி? ஐயோ பேராண்டி, பேராண்டி, உன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன. அப்படியா? அவ்வளவுதான் ராஜா? ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகல. நான் செத்து போயிருவேன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ ஆத்தா, அவரு சொன்னது என் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு பரிகாரம். எதுக்குடா அப்படி கத்துற? எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? எல்லாரும் நல்ல செவிட்டு பசங்க. எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எங்க ஆத்தா கிட்ட சொன்னா அடிக்க வரும். அது சரி, என் கல்யாணம் என்னாச்சு? நடக்கும்பா, கல்யாணம் நடக்கும். தோஷ பரிகாரத்துக்காக முதல்ல நாலு கால் பிராணிக்கு தாலி கட்டி, அப்புறம் பொண்ணுக்கு தாலி கட்டினா நல்லது நடக்கும். நாலு கால் பிராணினா ஏது? அதான்ப்பா நாய், நரி, குரங்கு. என் வீட்டுல இருக்க எருமைக்கு தாலி கட்டலாமா? விளையாட்டு வேண்டாம் விஜய். உனக்காகவே ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு உங்க அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா, சிட்டில நிறைய ஹாஸ்பிடல்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த வில்லேஜ்ல யார் இருக்காங்க பாவம்? அது இல்ல விஜய், பைத்தியம் மாதிரி பேசாத. இந்த கிராமத்துல ஹாஸ்பிடல் தரந்தா என்ன சம்பாதிக்க முடியும்? நான் டாக்டர் ஆனது காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்ல ராதா, ஜனங்களுக்கு சேவை பண்றதுக்காக நான் இங்க தான் இருக்க போறேன். டாடி, இதுதான் என் ஒரே தீர்மானம். விஜய் ப்ளீஸ் டாடி. அமெரிக்கால படிச்சிருந்தும் கூட கடவுள் மாதிரி வந்து நம்ம ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்ணணும்னு மனசுல தோணுச்சே. உங்களுக்கு ரொம்ப நல்ல குணங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட நீங்க காசு வாங்காம சேவை செய்ய வந்தது எங்க புண்ணியங்க. பணம் எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்க முடியும், ஆனா உங்க பாசத்தையும் நேசத்தையும் சம்பாதிக்க முடியுமா? உங்க எல்லாருக்கும் சேவை பண்ற பாக்கியத்தை கொடுத்த அந்த அங்காளம்மனுக்கு நன்றி. டாடி, இன்னும் கோவமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாருங்க மாமா, டாடி நீ ஒண்ணும் யோசனை பண்ண வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். பேசாம இரு. அதா, பெஸ்ட் ஆஃப் லக், விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ. அம்மா, நீ என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினாய், எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தாய். ஆனால் சஞ்சீவி வித்தையை கற்றுத்தருவதற்கு முன்னால் மாண்டு விட்டாய். நீ உயிரை விட்டு விட்டாலும் நான் உன்னை விட்டு விடுவேனா? மீண்டும் உன்னை பிழைக்க வைக்கிறேன். உன்னிடத்தில் அந்த சஞ்சீவி வித்தையை கற்றுக்கொள்கிறேன். எதற்கென்றால், நான் வெல்ல வேண்டும். மரணத்தை வெல்ல வேண்டும். இந்த உலகையே வெல்ல வேண்டும்.
கங்காளி ஸ்வாஹா, காளராகு ஸ்வாஹா. நம்ம குருநாதர் இமாலயத்துல இருந்து வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணுவாருன்னு நினைச்சா நேரா சுடுகாட்டுக்கு வந்து பொணங்களோட குடும்பம் நடத்துறாரு. அவர் ஏதோ ஒரு பயங்கர சாதனைக்கு அஸ்திவாரம் போடுறார் போல இருக்கு. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, நமோ நமக, நமக. அம்மா, கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இந்த ஊர்ல கல்கண்டு எங்க கிடைக்க? நீங்க இருக்கிறத வச்சு பண்ணுங்க. ஐயோ, கல்கண்டு இல்லம்மா. என்னது? மணமகள், மணமகளை கூப்பிடுங்க. ஐயோ, மாவுளை தோரணம் இவ்வளவு கட்டி இருக்கு, இன்னும் வேப்பிலை தோரணம் கட்டினா கோயில் மாதிரி ஆயிடும். பாவம் தாத்தா உங்ககிட்ட கத்தி கத்திய செத்து போயிட்டாரு. மணமகள், மணமகள் கிளவி. டேய், எதுக்குடா இவ்வளவு ஜோரா கத்துற? என்ன என்ன செவடும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அறிவு கட்ட முண்டம். ஆஹா, இந்த பா தாலி கட்டு. சரிங்க.
அக்கா, நீ எங்க அம்மா உயிரை காப்பாத்தின, சூரி டாக்டர் அழைச்சிட்டு வந்து உன் உயிரை காப்பாத்திருச்சு அக்கா. நீ பண்ணின இந்த கேவலமான காரியத்துக்கு உனக்கு பால் ஒரு கேடா? அப்படி நான் என்னடி செஞ்சேன்? வெக்கம் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த எருமைக்கு போய் தாலி கட்டிருக்கேன். அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கு மட்டும் என்ன, இந்த ஊரெல்லாம் கை கொட்டி சிரிக்குதியா? யோ, இந்த ஊர் தெருவுல நான் எப்படியா தலை தூக்கி நடக்கிறேன் சொல்லியா? எருமை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிய. நீ அந்த எருமைக்கு தாலி கட்டினேல்ல, போய் அந்த எருமை கூட நடத்து. வேண்டாப்பா வேண்டா. என் செல்லம், இந்த ஆத்தா மேல எவ்வளவு பக்தி உனக்கு! என் ராசா, மண்டபத்துல காலில் விழுந்தது போதாது, சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும்போது கூடவா? ஐயா, உன் தலை நான் ஒண்ணு உன் காலில் விழ, உன் பேச்ச கேட்டு நான் எருமைக்கு தாலி கட்டினேன், அங்க அவ என்ன அடிச்சு நாக்க பிடிக்கிற மாதிரி. ஐயய்யா, என் சாப்பாடு அங்கேயே ஆயிருச்சு கண்ணு. பாவம், உன் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. போ, வேணாம், போ கண்ணு, போயா. ஐயா வேண்டாம், ஐயா நான் அடிக்காத. நான் ஒன்னு சொன்ன இந்த செவிட்டு ஆதா என்னன்னு சொல்லுது. எருமை எருமை, ஈஸ்வரா என்னப்பா இது சோதனை? குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு தாலி கட்டினேன், அடிச்சு வெளியே துரத்திட்டா. தோஷ நிவர்த்திக்காக உனக்கு தாலி கட்டினேன். என் நிலைமையை பார்த்து நீ ரத்த கண்ணீர் வடிக்கிறியே எருமை. சத்தியம் நீயே எருமை தாயே, யமனின் வடிவே எனது மனைவியே, கரியின் நிறத்தோடு என்னை காக்கும் பெண்ணே, புத்தியில் தத்தி என்று சொல்வார்கள் உன்னை, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கடமை தவறுவாளுங்கள். அர்த்த ராத்திரில எருமை மேல ஒண்டியா உக்காந்துகிட்டு எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க சொல்லு மகனே. இந்த குள்ள பயலுக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்குதோ என்னவோ. ஏய், ஐயோ பரதேசிகளா, இப்பதான் சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த பேய் மாதிரி இருக்கீங்க. என்ன பேய்னு சொல்றீங்களா? என் கஷ்டம் எனக்கு, நீங்க வேறயா? உன் கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லு, பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம். மண்டவோட கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, மாய மந்திரம் பண்ணி என் கஷ்டத்துக்கு பரிகாரம் பண்ணுவீங்களா? வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டு அங்க போய் நில்லு. எங்க சக்தி என்னன்னு உனக்கு காட்டுறோம். உங்க வண்டவாளத்தை பாத்துறேன். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன செய்யணும்? என் பொண்டாட்டி ஊமையா போயிடணும், இந்த எருமைக்கு பேச்சு வரணும். இதுதானா? எடுத்துக்கோ, இத வர்ற அம்மாவாசை அன்னைக்கு உன் மனைவி கழுத்துல கட்டு. இத எருமை கழுத்துல கட்டு, உன் மனைவிக்கு பேச்சு போயிடும், உன் எருமைக்கு பேச்சு வரும். இது என்ன அநியாயம்? தேவதாசி அம்மனுக்கு பொங்கலிடுறதா? அவ இங்க வந்தானா, அங்காளம்மன் சொல்லாமனே ஓடிடுவா. அங்காள பரமேஸ்வரிக்கு பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டா இந்த ஊர் ஜனங்க நம்மள ஏத்துக்குவாங்க இல்லமா? அந்த தேவதாசி அவ இங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. அவ வந்தா என் கோயில் கலகம் ஆயிடும். அவளை இங்க இருந்து துரத்துக்க, பொங்கலனை ஏத்துக்க மாட்டேன். உண்மையான அங்காள பரமேஸ்வரி நாகம்மா தீட்டாயிட்டா, அவளுக்கு 100 சாட்டை அடி கொடுக்கணும். அப்படியா? அம்மன் என் மேல வரல, அம்மன் வந்தா என்ன ஆகும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னம்மா இது? ஓ, வேண்டுதலுக்கு வந்ததெல்லாம் வீணாயிடுச்சு, இனி நாங்க என்னம்மா பண்ணுவோம்? குருக்களையா,
அம்மன் நைவேத்தியத்துக்கு இத பொங்கல் செஞ்சிருக்கேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. பாத்தீங்களா, அருந்ததிய தேவதாசின்னு நீங்க எல்லாரும் கேவலப்படுத்துறீங்க. கடைசியில அவ கொடுத்த பொங்கல் தான் அம்மனுக்கு நைவேத்தியத்துக்காச்சு. வாங்க வாங்கம்மா, எல்லாரும் வாக்கா. ஐயோ, பசிக்குது, நானே சாப்பிடுறேன். கதிரும் காற்றும் நீரும் குலம் என்ன கேட்காது, பிள்ளைகளிலே ஜாதி பேதம். எது யாருக்கு சேரணும்னு இருக்குதோ அவங்களுக்கே சேர்ந்துரும் இல்லையா? பக்தியோடு பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம், பசிச்சவங்க சாப்பிட்டா அம்மனுக்கு திருப்தியா இருக்கும். பிரசாதம் வாங்கிக்கிங்க. அண்ணன் மாண்டவனுடைய அன்பளிப்பு. நீ தப்பு செஞ்சதுனால அம்மனுக்கு எந்த கோபமும் இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். வாங்கிக்க பிரசாதத்தை. யோகினியே மாதங்கியே, இளங்கிளியே மா சத்யமே, நிரந்தரமே மாமாயையே, தரங்கிணியே வேதாளமே, பூஜிக்கவே மாறாமல்வா, மங்காமல்வா, மனமிங்கு பொங்காமல்வா. உக்ரம் அம்மன் உக்ரம் மிச்சம் மரிகமிச்சம். ஒவ்வொரு கன்னி பொண்ணா அமாவாசை தவறாம பலி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கெட்டு போக கூடாதுன்னு வயசுக்கு வந்த கன்னிகளை பலி கொடுத்து இளம சக்தியா அதுக்கு நிரப்புறாரு. அதனாலதான் அவர் தாய் சரீரம் அப்படியே இருக்கு. உனக்கு பேச்சு வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். குடுகுச்சு குடுகுச்சு குடுகுடு குச்சு குச்சோ குச்சி. நீ ரொம்ப நல்லா பாடுற, இவ்வளவு நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, இந்த காப்பியே போதும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். இவளுக்கு பேச்சு நின்னு போச்சு. பைத்தியக்காரா, முத்தம் கொடுக்கறதுக்கு இடம் பொருள் வேண்டாம். டேய், ரூமுக்குள்ள கூட்டிட்டு போ. அன்று பேசும் பெண்ணல்லோ, இன்று ஊமை பெண்ணல்லோ, ஐயா என்னை கண்டு மானம் வருந்தும் பெண்ணல்லோ, எருமை கடாவும் கண்டு குட்டியும் பேசும். இங்க பாருங்க, உங்களை தானே. ஓ ஓ ஓ
யோ, என்ன எருமை நான் சொல்ற, நான் உன் முத பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டியா? முதல் பொண்டாட்டியா? ஐயோ, என் கஷ்டத்துக்கு கண்ணில் சிந்திரியன்றதுக்காக பேச்சு வர மாதிரி செஞ்சிடலாமா உனக்கு? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கண்ணீர் சிந்தினதே உன் மேல உள்ள அன்புனால இல்ல. பின்ன உன்னை கண்டபடி திட்டினாலே அந்த சக்களத்தி, அவளை விட இன்னும் அசிங்க அசிங்கமா நான் உன்னை திட்டணுங்கிறதுக்காக தான் மாயமா மறைஞ்சிட்டா மடைய. இன்னொரு வாட்டி இங்க வரட்டும். எரிஞ்ச எண்ணெய், அழுகின பழம், தேங்காய், தர்ம கர்த்தவா இருக்கிறதே தண்டம். எதுக்கு என்ன திட்டுற? அந்த கோவில்ல அங்காளம்மன் மேல எவ்வளவு நகங்க இருக்கு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஐயோ, ஏய், தேவி மேல போட்ட நகை எடுக்கிறது நடக்காதுடி. ஏன் நடக்காது? அந்த கல்லு விக்கிரகத்துக்கு நம்ம ஜனங்க புத்தி இல்லாத இருக்கிற எல்லா பட்டு புடவைங்க நகைங்கெல்லாம் போடுறாங்களே. அந்த கடவுள் என்னைக்காவது சினிமா பக்கத்துக்கு சிட்டிக்கு போகுதா இல்ல கல்யாண மண்டபத்துக்கு தான் போகுதா? நாமளாவது கல்யாணம், காட்சி, ஃபங்க்ஷன், அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எங்க எனக்கு தருவீங்க? கட்டிக்கிட்டவ கேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பீங்க. என்ன ஆனாலும் நான் வெறும் ஆசை நாயகி தானே, எனக்கு கேட்கறது கொண்டு வந்து தருவீங்க. அழாத கண்ணு, நீ சொல்றது நிஜம்தான். அந்த அம்பா மேல இருக்கிற நகை இந்த ரம்பா மேல இருந்தா தான் அழகு. சீக்கிரம் கட்டுங்க. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. அம்மனா? இல்ல, நகைங்க. என்ன அது? எலுமிச்சம்பழம் தானே சந்தையில் வாங்கிச்சு. ஐயோ, எலுமிச்சம்பழம் இல்லைங்க, அந்த கல்லுக்கு எதுக்கு தாலி? அது கழட்டுங்க. இரு இரு. முகத்துல முத்து வந்திருக்கு. இது அம்மா போட்டிருக்கிற அறிகுறி. இதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் கொடுக்க கூடாது. வேப்பல பத்து போட்டு பக்தியோட அம்மனை வேண்டிக்கிட்டா குணமாயிடும். அப்படின்னா இது அம்மதான குருக்கள்? சந்தேகமே இல்ல. அம்மையும் இல்ல, அப்பாவும் இல்ல, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. சிட்டில பிஸ்லரி வாட்டர் குடிச்சவரு, இங்க கிணத்து தண்ணி குடிச்சதுனால வாட்டர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. பெரியவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்குதான். அம்மா, அவங்கள நீ இப்படி அவமானப்படுத்த கூடாது. மூட நம்பிக்கையில கண்ணா விடான்னு கதை சொல்றவங்கள வேற என்ன செய்யறது? பூமாலை போட்டு புகழ்ந்து பேசணுமா? பெருசா வந்துட்டாங்க புத்தி சொல்றதுக்கு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன், செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம். அம்மா, இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறது உனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றது தப்பு இல்லையா? என்னமா நீ, நம்ம ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்றதுக்கு வந்த ஒரு நல்ல மனசுள்ள டாக்டருக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. அவருக்கு நடக்க கூடாதது நடந்தா நம்ம ஊர் ஜனங்க கதி என்ன ஆகும்? அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் முகத்திலயே முழிக்க மாட்டேன், விளக்கும் ஏத்த மாட்டேன், அவ்வளவையே, உன் கோயில் படியும் ஏற மாட்டேன். எதுக்குமா அம்மனோட நீ சண்டை போடுற? வேற யார்கிட்ட சண்டை போடுறது?
அந்த அம்மனை விட்டு வேற யார் இருக்காங்க எங்களுக்கு? எங்க கஷ்டம் சுகம் எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட தானே சொல்லி ஆகணும். அப்படி என்னதான் ஆச்சுமா? இன்னும் என்ன ஆகணும்? எங்க டாக்டருக்கு அம்மா போட்டிருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? இதெல்லாம் நடந்தது அம்மனால தானே? பாருமா, அம்மன் என்ன பண்ணாலும் அது நல்லதுக்கு தான். அந்த டாக்டருக்கு அம்மா போட்டிருக்குன்னா அது சும்மா சாதாரணம் இல்லை. அவங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மறந்துருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்ததான் அம்மன் அந்த ரூபத்தில் வந்திருக்கா. பாரு, எல்லாம் தெரிஞ்சதாட்டும் பேசிட்டு இருக்கியே, யார் நீ, எந்த ஊரு? நான் யாரு எந்த ஊருன்னு கேட்டா என்னத்த சொல்றது? நான் எங்கெல்லாம் இருக்கேனோ அதான் என் ஊரு. என் பேரை கேட்டல, யார் யாருக்கு எந்தெந்த பேர் இஷ்டமோ அந்த பேரை சொல்லுவாங்க. யார் எந்த பேரால கூப்பிட்டாலும் எனக்கு இஷ்டம்தான். ஆ, தலை ரொம்ப அரிக்குது, நிறைய பேன் இருக்கும் போல இருக்கு. இந்த குருடியை கவனிக்க யாருமா இருக்காங்க? ஏன் அத்தை யாரும் இல்லைங்கிற, நான் பாக்குறேன், வா அத்தா. இதுக்கு முன்னால நான் உன எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்க என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த குருட்டு கிழவிக்கு திக்கு இல்ல, திசை இல்ல. அந்த கோயில் இந்த கோயில்னு எங்கேயும் சுத்துவேன், எங்கேயாவது பார்த்துருப்பேன். நீ என் தலையில பேனு பாரு, நான் அந்த டாக்டருக்கு அம்மா போட்டிருக்கிறதுக்கு பரிகாரம் என்னன்னு யோசனை பண்றேன். சரி. ஐயோ அத்தா, எல்லாருக்கும் முகத்துல கண்ணு இருந்தா உனக்கு தலையில கண்ணு இருக்கே. கண் முன்னால நடக்கிற பாவத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த கடவுள் கண்ணை இங்க வச்சிட்டான். ஆ, பரிகாரம் கிடைச்சிருச்சு. என்னன்னு சொல்லாதா? அந்த டாக்டருக்கு போட்டிருக்கிற அம்மா போகணும்னா அதுக்கு ஒரு விரதம் பண்ணணும். அதை பண்றதுக்கு எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டா. அம்மா குணமாகணும்னா இந்த விரதம் பண்ணி ஆகணும். ஒரு கன்னி பொண்ணு கட்டுப்பாட்டோட மஞ்சள் தண்ணியில நீராடி அம்மனுக்கு பிரியமான வேப்பில ஆடையை கட்டிக்கிட்டு பக்தியோட தயிர் சாதம் பண்ணி 100 பிரதட்சிணம் செஞ்சு அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். இது ஒரு விரதமா? இத பண்ணினா போறது காய்ச்சல் இல்ல. எங்க மானம், உன்னை யார் இங்க அழைச்சது? சும்மா இங்க வந்து கண்ணத்தை பேச வேண்டாம், கெட் அவுட். மாமா, நாளைக்கே விஜய சிட்டிக்கு அழைச்சிட்டு போய் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஐயோ வேண்டாமா, அம்மா போட்டிருக்கவங்கள ஊரை விட்டு வெளியே கூட்டிட்டு போனா அவங்க உயிருக்கே ஆபத்து. ஆமா மாராதா, இந்த பொண்ணு சொல்றது நிஜம்தா. என்ன மாமா நீங்க அவ சொல்றது எல்லாம் கேக்குறீங்க? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. ஊர் ஜனங்களுக்கு தான் புத்தி இல்லனா உங்களுக்கு புத்தி வேண்டாமா? அப்படி சொல்லாதம்மா, என் பேச்ச கேளு. சரி சரி, டாக்டர் இங்க வர சொல்றேன். ஏய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற? போ போ. சுகதாயினி சுதாவர்ஷினி சதாஹர்ஷினி ஸ்துதிப்பியே நானே.
ವಿಶಿಷ್ಟ ರಕ್ಷಣೆ ಶ್ರೀ ಭವಾನಿ எதிர்பாராம என் மனைவி இறந்து போயிட்டா. நான் டவுன்லயே தங்கிட்டேன், வேண்டுதலையும் மறந்துட்டேன். ஐயா, அம்மனே இந்த ரூபத்துல வந்து உங்க வேண்டுதலை ஞாபகப்படுத்திருக்கு. பெரிய ஐயா, திருவிழா நடத்தி உங்க வேண்டுதலை நிறைவேற்றலாம். அப்படியே செய்வோம். ஜகதம்பா முத்து மாரியம்மா மகாமகாமாயே நீ அன்பு தாயே. ஜெய ஜகதம்பா முத்து மாரியம்மா மகாமகாமாயே நீ அன்பு தாயே.
குருக்களையா, இது விஜய் ஜாதகம், இது ராதா ஜாதகம். கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பாருங்க. மீன லக்னம் லக்னத்துல ராகு, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம், விஜய் ராதா ஜாதகங்கள் ரெண்டு ஒத்து போகுது. ஆனா ராதா ஜாதகத்துல குருபலம் குறைஞ்சிருக்கு. இன்னும் 3 மாசம் போனா குருவோட பலம் நல்லா கூடி வரும். ஆவணி மாசத்துல கல்யாணம் பண்ணா நல்லபடியா நடக்கும். சந்தோஷம். இந்தாங்க பாருங்க சாமி, அப்படியே என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் பார்த்து கொடுங்க. என்ன குருக்களையா, உட்காருங்க. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாண முகூர்த்தம் பார்த்து சொல்றீங்க. ஏன் சுவாமி, உங்க மகளுக்கு ஒரு நல்ல முகூர்த்த தேதி இன்னும் வந்து வாய்க்கலையோ? பையனை பார்த்துருக்க முதலியார். அப்படியா? ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வர்றாங்க. அப்படின்னா கூடிய சீக்கிரம் வட பாயசம் விருந்து வைப்பீங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் அம்மனோட அருள். சுந்தரி சாலினி சாந்தினி, கோடி கோடி காலம் தாண்டி நின்றிடு ரோகிணி ரஞ்சினி, பார்வைகளோர் வரம் தரத்தான் பண்பாடினேன், அருளழகே மாரியம்மனும் மனமகிழ பாலூற்றினேன், பதமலரில் பிரம்மாண்டமாய் வேறேதும் பலி தேவையோ, உன் எண்ணமே மனதென்னும் வா வாங்கிக் கொள். பூலோகமெங்கும் பேரண்டமெங்கும் பூதங்கள் ஐந்தும் புகழ்ந்து பணியும் பிரம்மாண்டமாகும் மாதானின் பதமும் நாமங்கள் சொல்லும் புலகங்கள் என்றும் கோபங்கள் மீறும் பிழை கண்ட நேரம் வெண்பூமி முழுதும் பிரளயாக்னி பெருகும் உக்ரம் அம்மன் உக்ரம் மிச்சம் மனித மிச்சம் ஒரே பாதையில் வலம் வரும் நல்ல முகூர்த்தம் வருகிறது. அந்த அரிய முகூர்த்தத்தில் தனுசு ராசியில் பிறந்த ஒரு கன்னியை பலி கொடுத்தால் உன் தாய் 3 ஜென்மகாலம் உயிரோடு வாழ பிராணதானம் செய்கிறேன். பார்த்தாயா அம்மா, இதயம் குளிர்ந்தேன் தாயே.
ஜெய் காளி. எங்கே எங்கே அந்த கன்னி? அவள் இங்குதான் இருக்கிறாளா? அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி துணை. விஷு வருஷம் கார்த்திகை மாசம் தசமி திதி குருவாரம். திருச்செங்கட்டான்குடி ஆலய அர்ச்சகரான உயர் திரு சிவனேசரின் செல்வ புத்திரியான காவேரியை, உயர் திரு சதாசிவம் அவர்களின் செல்வ புத்திரனான சிரஞ்சீவி நாகராஜ் எனும் வரனுக்கு திருமணம் முடிக்க இன்றைக்கு பெரியோர்கள் சேர்ந்து நிச்சயம் செய்திருக்கிறார்கள். நிறுத்து காலபுஜங்கா, உன் ஆசையெல்லாம் நிராசையாகும். காவேரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் உன் கனவுகள் பலிக்காது, உன் சாதனை எல்லாம் சோதனையாகி வேதனையாகிவிடும். அக்கா, புருஷ வீட்டுக்கு போனதும் எங்களை மறந்துடாத. ஜெய் காளி, ஜெய் காளி. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கா, நம்ம பையனுக்கு நல்ல ஜோடி பொருத்தல்ல. ஜெய் காளி. அவன் கதை முடிந்தது. குருகுலையா, கல்யாண மாப்பிள்ள வர்ற வழியில செத்து போயிட்டாரே. சூறாவளி காத்து வந்து வண்டி மலையில இருந்து உருண்டு விழுந்து மாப்பிள்ள அடிபட்டு செத்து போயிட்டாரு. என்னங்க குருகுலையா, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, சாட்சாத் அம்மனோட மார்புல பால் குடிச்ச பொண்ணுன்னு அன்னைக்கு பெருசா சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அதிர்ஷ்டம் இல்லாதவ, கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே விதவை ஆயிட்டாளே. இவ இருந்தா இந்த ஊர்ல இன்னும் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருமோ? ஐயோ தெய்வமே, இந்த அதிர்ஷ்ட கட்டைய இனிமே யார் கட்டிக்க போறாங்க?
ஒத்துக்க மாட்டோம். கட்டி இருக்கிற தாலிய கழட்டிட்டு இவளை இப்பவே வெளிய துரத்திறேன். ஏய் மாமா, ஓடி வெளிய. மாமா விடுங்க, மாமா விடுங்க. மாமா நான் சொல்றத கேளுங்க, விடுங்க. இந்த லாக்கெட் ஆத்தங்கரில் இவ எனக்கு கிடைச்சப்ப இந்த லாக்கெட் கழுத்துல இருந்தது. என்ன, என் மச்சன மகளை எனக்கு மருமகளா வந்திருக்களா? ஆஹா லக்ஷ்மணா, இதத்தான் விட்டகுறா தொட்டகுறாங்கிறது. அப்படியா மச்சான், அப்படியா மச்சான். ஐயோ என் அண்ணன் பொண்ணு, என் பொண்ணு. அம்மா அம்மா, பார்த்தாயா மாவுன் மகனின் நிலைமையை? உனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று 24 ஆண்டுகளாக இந்த வினாடிக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன், எல்லாம் வீணாகிவிட்டது. மீண்டும் 24 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறேன், காத்திருப்பேன், நானே ஜெயிப்பேன். ஆனால் அவர்களை மட்டும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் விடமாட்டேன். இதான் மலை மேல இருக்கிற எங்க குகை. லட்சுமணையா, எங்க குருவை சாதாரணமானவரா நினைக்காதீங்க. உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கச்சிதமா செஞ்சிருவாரு. சுவாமி, 18 முந்தி என் அண்ணன் அண்ணி அவங்க குழந்தையோட சேர்த்து நடு ஆத்துல தள்ளி விட்டுட்டேன். அதுல எப்படியோ என் அண்ணன் பொண்ணு தப்பிச்சு இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எமனா வந்திருக்கா. இப்ப நான் அவளையும் துண்டு துண்டா வெட்டி மூட்டை கட்டி நடு ஆத்துல வீசிடுவேன். ஆனா நான் தான் கொலகாரன்னு என் மருமவனுக்கு தெரிஞ்சா கோர்ட்டு படி ஏற வேண்டியிருக்கும். அதோட என் பொண்ணு வாழ்க்கையும் நாசமாயிடும். அதனால இந்த வேலையே வேண்டான்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் சுவாமி. நீங்க அடிக்கிறடி யாருக்கும் தெரியவே தெரியாது, கண்ணுக்கும் தென்படாது. அந்த காவேரி பொணமா பாடையில ஏறணும். என் பொண்ணுக்கு அந்த வீட்டு மருமகள்ங்கிற பட்டம் கிடைக்கணும். அவ்வளவுதான் வேணும் சாமி. இவ்வளவுதான் சாமி எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. தாலி கட்டின எருமை என்னைய அதிகாரம் பண்ற? இரு எனக்கு பேச்சு வரட்டும், நீ என்ன பண்றேன் பாரு. இவர் ஒரு தடவை சொன்னா 100 சொன்னதாட்டும். அறிவு கட்ட முண்டோம் பொழைச்சிட்ட. இங்க திரும்பி பாரியா வாத்து முட்டை. யாருமா இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறது? நான் தான் கண்ணா, உன் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வைஃப். மகாலட்சுமி அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அங்காளம்மா ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படியே ஆகட்டு. என் கண்ணு ராசா, நீ வாமா உனக்கு பால் கொடுக்கறேன். திருமதி அவர்கள் கிச்சன்லயும் திருவாளர் கிளினிக்லயும் இருந்தா கூவா கூவா எப்போ? இன்னைக்கு இன்னும் நல்ல மூடு வந்திருக்கும். அவள் தலை முடி கால் மண் உடுத்தும் துணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. ஞாயிறன்று அமாவாசை நாள் உச்சி வேளையில் ரத்தம் கக்கி சாக வைக்கிறேன். ஐயோ காவேரி, என்ன காவேரி, நான் இல்லையா? நான் என்ன செத்துப்பட்டேனா? நான் தலைவாரி விடுறேன் திரும்ப. புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணுங்க தலை நிறைய எண்ணெய் தடவிக்கிட்டு லட்சணமா ஜடை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கணும்.
அதை விட்டுட்டு உன்னால முடியலன்னு என்ன கூப்பிடு, நான் செஞ்சு விடுறேன். நான் இங்க இருக்கிறது எதுக்கு? என்னமா நீ பாரு, எப்பவும் பொண்ணுங்க லட்சணமா இருந்தாதான் புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும், தெரிஞ்சதா? ஜெய் காளி, ஜெய் காளி. கொல்லு. ஏ ஜெய் நீலி, ஜெய் காளி, ஜெய் சூளி. என்னங்க இன்னைக்கு தானே அமாவாசை? ஆமாடி, இன்னைக்குதான் வேலை செய்யும்னு சொன்னாரு. ரத்தம் கக்கி செத்துருவான்னாரு. இன்னும் ஒன்றும் ஆவலியே. என்ன சாப்பிட்ட காவேரி? மாமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாள் ஆக்கணும்னு பாத்தீங்களா? டாக்டர் அவ்வளவு சுலபமா முட்டாள் ஆக்க முடியாது. என்னாச்சுப்பா? டாடி, இன்னும் 6 மாசத்துல நீங்க தாத்தா ஆக போறீங்க. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அந்த காவேரி மேல பில்லி சூடிய வைக்க சொன்னா நீங்க யார் மேல ஏவனீங்க? ஏன் பொண்ணு ரத்த வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சி அந்த சாம்பல தண்டியில கரைக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஆத்மாவுக்கு சாந்தி இல்ல, எனக்கு அமைதி இல்ல. டேய், வெட்டி எரிங்கடா. அவளே புவியாவும் அவளே வடிவாகுமே, அவளன்று ஒன்று அசையாது என்று அறியாத பேரிங்கு. அம்மா, அம்மா, நிறைய ஆளுங்க மாட்டு வண்டியிலயும் கார்லயும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? ஏன் கதவை சாத்துற?
புனிதமான தேவதாசிங்களை பொட்ட கட்டுறதா சொல்லி பலர் அறிய வீதியில நிறுத்தி வேலை பேசுறாங்க. இப்ப நீ கதவை திறக்கலனா உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்துருவோம். இந்த வாழ்க்கையே வேண்டாம். பொட்டு கட்டிக்க மாட்டேன், என்ன விட்டுடுமா? எந்த தாயானாலும் தன் வாழ்க்கை கெட்டாலும் தன் மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாமா? அம்மா, அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு விஷம் கொடுத்துட்டு நானும் கொடுத்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஏய், எவ்வளவு நேரண்டி கதவு திறக்கிறதுக்கு? பணம் பணம். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. உன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு எதுக்கு வந்தீங்க? என்னடி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற? உன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா இல்லையா, அதுக்கு தான் வந்திருக்கோம். நீ கேக்குறத கொடுக்குறேன், உன் பொண்ணு எனக்கு தான் வேணும். நான் என் மகளுக்கு பொட்டு கட்ட மாட்டேன். ஏண்டி, நீயே ஒரு தேவதாசியா இருந்துகிட்டு உன் பொண்ணுக்கு பொட்டு கட்ட மாட்டேன்னா என்னடி அர்த்தம்? இந்த கேவலமான வழக்கம் என்னோடய முடிஞ்சு போடு. ஏய், இவ கதையெல்லாம் இருக்கட்டும், போய் அந்த குட்டியை கொண்டாங்கடா. என்ன இது, பெண்கள் கிட்ட ரவுடித்தனம் பண்றீங்களா? ரவுடித்தனம் இல்லையா, அது பழைய சம்பிரதாயம். பாரு, இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டு ஓ மூலையும் குழப்பிக்கிட்டு எங்க மூலையும் குழப்பாம பேசாம இங்கிட்டு போயிடு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவங்க இருக்கிறது கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு தவிர உங்க உல்லாசத்துக்காக இல்ல. மோ, உனக்கு தெரியாது, இவ ஆத்தாள ஆசனாகிய வச்சிருந்தது எங்க தாத்தா, இவங்க அம்மாளுக்கு எங்க அப்பா. இன்னைக்கு இவளை நான் ஆசனாகிய வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். Shut up you idiot. நீ சொல்றபடி பார்த்தா இவ உனக்கு தங்கை ஆகணும், தெரிஞ்சதா? ஓ, தங்கச்சின்னு சொல்லி நீ தள்ளிட்டு போறதுக்கு பாக்குறியா? ஏய், வாங்கடா, கொஞ்சம் பால் கொண்டு வாங்க. சரி டாக்டர். இவ தேவதாசி மகள்னு கெட்ட எண்ணத்தோட பாக்குறீங்கல்ல, இன்னையிலிருந்து இவ எங்க பொண்ணு? மறுபடி நீங்க இங்க வந்தீங்க, காலை முறிச்சிடு வச்சாக்க, போங்கடா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர். காதல் பாட்டு பாடுறியா? பாடு. கையில பூவ வச்சுக்கிட்டு சின்னவளோட ரூமுக்கு ஆசையா போறியே, ஏ நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு பூவ வச்சு பாரு, எவ்வளவு அழகா இருப்பேன். பெத்துக்கு அவமானம் ஒரு கை பாத்திர வேண்டிதான். என்னது தாம்பூல தட்டு? பார்வதி கல்யாண உற்சவம் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதுக்கு உங்களை அழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். பார்வதி கல்யாண உற்சவம் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? விஜய், வருஷா வருஷம் நடக்கிற பார்வதி கல்யாண உற்சவத்தை முன்னால இருந்து நடத்துறது எங்க குடும்பத்து பழக்கம். மணமகனான பரமசிவன் சார்பா எல்லா ஏற்பாடுகளும் நான் தான் பண்ணுவேன்.
அங்காளம்மன் ரூபமான மகாதேவி பார்வதி சார்பா ஒவ்வொரு வருஷமும் காவேரியக்காவே முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. இப்ப உன் மனைவியாகி உன் வீட்டுக்கு வந்திருக்கு, அதனால உன் பெர்மிஷன் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். தெய்வ காரியம் பண்றதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? நாம் எல்லாரும் சேர்ந்து பார்வதி கல்யாண உற்சவத்தை சிறப்பா செய்வோம். தோரணம் கட்டியதும் கைலாசத்தில் முக்கோடி தேவரும் சப்தரிஷிகள் யாவரும் ரொம்பவும் தான் சந்தோஷத்தில் நவரத்னத்தோடு மூக்கு போட்டு அழகு தேவி அள்ளி முட்டு அடிகள் மேல அடிகள் இட்டு பார்வதியும் அசைந்து வந்தாளே பூவை தூவி புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே பிரம்மனும் கட்டினான் பட்டைதான் ஸ்ரீஹரியும் கட்டினான் கயிறுதான் சிவகணங்களின் ஏற்பாடு மத்தளங்கள் பூமேடை மங்கள சுப கண்ணீர் தான் குலமுனிகளின் கண்ணோடு கந்தர்வர்கள் கானங்களும் சுந்தரிகளின் நாட்டியமும் ராஜசபை கண்டிடவும் சங்கரனும் நடந்து வந்தானே பூவை தூவி புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே பூவை தூவி சங்கரன் கல்யாணமே வாக்கப்பட்டு வாழ்க்கையே பாழா போச்சு.
உன் கூட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தணுமா? என்னோட குடும்பம் நடத்த மறுத்துட்டு எங்க ஜாதிய வேற கேவலப்படுத்துறியா? இரு இரு, இந்த விஷயத்த சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. அட பாவி, நீ கட்டையில போக, ஏன் தாலிய கழற்ற? பத்மஸ்ரீ, என்ன மன்னிச்சிரு. மண்ணுக்குள்ள போயிட்ட. ஆனா அந்த காவேரி ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்டு ஏன் இதுலயும் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காளே சுவாமி. அவ மேல நீங்க ஏவறதெல்லாம் பழிக்கவே மாட்டேங்குதே. அது அவள் ஜாதக மகிமை. இதுவரைக்கும் அவளுக்கு எல்லா கிரகபலமும் அனுகூலமாக இருந்தது. அதனால் எமது முயற்சி நடக்கவில்லை. வருகிற அமாவாசையில் இருந்து கவனித்துக் கொண்டிரு. எந்த கிரகபலத்தினால் அவள் தப்பினாளோ அதே கிரகங்கள் அவளுக்கு எதிரியாக ஆகிவிடும். அன்று என் மந்திர சக்தியினால் அவள் வம்சத்தை நாசமாக்கி விடுகிறேன். எனக்கு தலை சுத்தலா இருந்துச்சுமா? இல்ல டாடி, பிபி ரைஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா மாத்திரை சாப்பிட சொன்னா கேர் பண்றது இல்ல. நேரத்துக்கு சரியா சாப்பிடுறது இல்ல, கரெக்ட்டா மாத்திரை போட்டுக்கிறது இல்ல. வேற என்னாவோ தாத்தா? என்னாச்சு தாத்தா? ஒண்ணுல, சரி சரி ஒண்ணுல, வாங்க மெதுவா. ஐயோ, நம்ம பொண்ணு வயித்துல பிறந்து நம்ம வீட்டுல வளர வேண்டிய அந்த புள்ள இவ வயித்துல பிறந்து நம்ம வயித்துல கொட்டிக்குது. எழுந்துடுறா.
என்னடா உங்க அம்மா கூட கலண்டா பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு, சமையல் அறைக்குள்ள ஆம்பளை பசங்க வரக்கூடாது. அப்படின்னா நீ ஏன் வந்த? நீ ஆம்பளை பையன் இல்லையா? வந்துருச்சுப்பா நம்ம இடம். என் வேலைக்கு இதுதான் சரியான இடம். தாத்தா, யானை எங்க தாத்தா? இங்க யானை இல்லடா பேராண்டி, பெரிய பள்ளம் தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்குது தாத்தா. என்னடா நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரேடியா பயப்படுறிய? ஒன்னும் பயப்படாத, நான் உன்னை வீசி எரிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் இருக்க மாட்ட, உன் பயமும் இருக்காது. வேண்டாம் தாத்தா, நான் செத்து போயிடுவேன் தாத்தா. ஐயோ, நீ செத்தே ஆகணும்பா. நீ செத்தாதான் எனக்கு நல்லதே நடக்கும்பா. அப்படியே தாத்தா, அப்ப நான் ஒரு வேலை செய்யலாம். என்ன? சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு உன் கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா. அப்படியா? குற்றவாளியே ஜெயில தூக்கல போடும் போது உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேப்பாங்களாம். அந்த மாதிரி நீயே ஆசைப்படும் போது நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? என்ன ஆட்டம் ஆடலாம்? ஃபுட்பாலே? ஐயோ, பால் இல்லையே. உன் தலைதான் பாலே. உனக்கு தலை தானே வேணும். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, என் தலை உருளுது. ஐயோ, என் தலை உருளுது. ஐயோ 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 ஐயோ. இந்த ஐயோ ஐயோ, நீ குழந்தை தானா? இல்ல. பின்ன யாரு? நான் யாருன்னு பார்க்கணுமா? ஐயோ, ஆடு. ஐயோ 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 ஐயோ, யாராவது என்ன காப்பாத்தல? ஐயோ ஐயோ. Thank you.
ஏ அங்காள பரமேஸ்வரி, உனது பக்தையை காப்பாற்றுவதற்கு இறந்து போன ஆடு வேஷத்தில் இருந்து காவேரியின் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ அந்த வீட்டில் இருக்கும் வரை நான் அவளை ஒன்றுமே செய்ய முடியாது. காவேரியே உன்னை வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கும்படி செய்கிறேன் பா. பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உழுந்து விடு பாப்பா. காவேரி அம்மா, உன் ஆட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எங்க தெருவுக்கு வந்து அசிங்க வேலையெல்லாம் பண்ணுது. நாங்க சாப்பிட்டு இருக்கும் போது அது வந்து தட்டுல வாய வைக்குது. பலி கொடுக்க இருந்த அந்த ஆட்டை பலி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு தடுத்தீங்கல்ல, அதனோட பலன் தான் இன்னைக்கு இப்படி நடக்குது. காவேரி அம்மா, அதை இப்படியே விட்டுட்டா இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள் செய்யுமோ, அதனால அதை சாகடிச்சிடுறதா உத்தமம். ஆமா ஆமா, சாகடிக்கணும். தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. அன்னைக்கு பலியாக வேண்டிய ஆட்டை மீட்டு எனக்கு பண்ண அநியாயத்தை மறக்கிறது, அது ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. சூர்யா வேற இல்ல, என் பையன் வேற இல்ல. என்ன துரோகம் பண்ண இப்படி செஞ்ச? என் கணவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுன்னா எனக்கும் என் பிள்ளைக்கும் யார் இருக்காங்க? என்ன இருந்தாலும் நீ ஒரு பிராணி. கடைசியில உன் கெட்ட புத்திய காட்டுட்டேல்ல. போதும் போதும், நீ பண்ண உதவி. ஜனங்க வந்து உன்னை சாகடிக்க சொன்னாங்க, ஆனா நான் பொண்ணு இல்லையா? காப்பாத்தின கையால உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. போ, இனி எப்போ என் முகத்துல முழிக்காத, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காத. என் மேல ஆன, என் புள்ள மேல ஆன, அங்காள பரமேஸ்வரி மேல ஆன. காவேரி, வயிற்றுல முட்டினதுக்கு முதுகில் கட்டி வந்திருக்குன்னா இது ஏதோ செய்வினையாக தான் இருக்கணும். உன் கணவருக்கு சீக்கிரம் குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்தேன்.
நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். விஜய், அம்மா காவேரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீ தெய்வத்துக்கு பூஜை பண்ணினம்மா? உன் பூஜைக்கு பரிசா அந்த தெய்வம் கொடுத்ததை பாத்தியாமா? ஐயோ, இது என்ன கொடுமம்மா? எந்த தப்புக்காக என் பிள்ளைக்கு இந்த கடுமையான தண்டனை? எந்த தகப்பனுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதுமா? ஊழ்வினைங்கிறது இதுதான். உலகத்துக்கே ஒளிகொடுக்கிற சூரியன் கிரகணத்துல இருட்டாயிடுது. நாமளோ சாதாரணமானவங்க, விதி விட்டுடுமா என்ன? விதின்னு வந்தத அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த தாய் கருணை காட்டினா உங்க கஷ்டங்கள்லாம் கற்பூரமா கரைஞ்சிடும். அந்த தாய் கோயில் கொண்டு இருக்கிற கேத்திரங்களுக்கு போய் அங்க இருக்கிற புனித நதிகள்ல நீராடி அந்த தாயை தரிசனம் பண்ணா உங்க கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். கருணை செய்யும் கல்பம்.
கரைகளில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொள் கணவர் குணமாகறதுக்கு யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சேன். இன்னைக்கு தானா வர விருந்தாளிங்களுக்கு பக்தியோட அன்னதானம் பண்ணா அவருக்கு குணமாயிடும்னு சொன்னாங்க. அப்படியே செய்யற கருணை காட்டு தாயே. சண்டிகேசா தந்த வக்ரா ரத்த கட்டேரி ஆணையிடுங்கள் குருவே. தாய், நீ கைப்பிடித்த கணவனுக்கு விசித்திரமான நோய் இருக்கிறது. அந்த நோயினால்தான் உன் கணவனின் உருவம் விகாரமாக இருக்கிறது. இன்னும் 3 நாட்களில் உன் மாங்கல்ய பாக்கியத்திற்கு ஆபத்து வரும் அபாயம் இருக்கிறது தாயே. சுவாமி, என்ன உங்க மகளா நினைச்சு என் மேல கருணை காட்டுங்க. இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க. என் மாங்கல்ய பாக்கியத்தை காப்பாத்துங்க. பாரம்மா, நாங்கள் பிரதிபலன் இல்லாமல் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று எங்கள் குரு எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். மம்மி, இவங்கெல்லாம் யாரு? மம்மி, இவங்க எல்லாம் நாம வணங்குற தெய்வங்கள். உங்க அப்பாவோட நோயை குணமாக்குறதுக்கு இவங்களுக்கு தெரியும். அப்படியா மம்மி? சுவாமி, எங்க டாடி உடம்பு நல்லாகணும், என் கூட சேர்ந்து விளையாடணும். அவரை சீக்கிரம் குணப்படுத்துங்க சுவாமி. ஆகட்டும் ராஜா. மகளே, நாங்கள் உண்ணும் கனியை எங்களுக்கு ஆகாரமாக தந்தால் உன் புருஷனை நாங்கள் காப்பாற்றுவோம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. என் கணவர் உயிரை காப்பாத்துங்க. அம்மா, வாய் வார்த்தைக்கு விலை இல்லை, பிரம்மச்சாரிக்கு நிலை இல்லை. உன் கருவில் உருவான பிள்ளை மீது ஆணையிட்டு சத்தியம் பண்ணு. என் பிள்ளை மேல ஆணை. நீங்க கேக்குற கனியை கொடுத்து நான் உங்களை திருப்திப்படுத்துறேன். ஜெய் சத்குரு. நில், நாங்கள் கேட்டது இந்த கனி அல்ல. இந்த கனி இல்லையா? அங்க எல்லா கனிகளும் இருக்கு. எந்த கனின்னு சொல்லுங்க, நான் தர. நாங்கள் பூமியின் மீது விளைந்த கனிகளை தின்பதில்லை. வேறில்லாத மரத்தில், இலையில்லாத கொம்பில், மாதத்திற்கு ஒரு பூ, 9 மாதங்கள் விளைந்த உயிர்கனி அது. அதனை அறுத்து வேக வைத்து சமையல் செய்து எங்களுக்கு உணவளிக்க வேண்டும். அது என்ன கனி? அது எங்க கிடைக்கும்? எனக்கு ஒண்ணும் புரியலையே சுவாமி. என்னம்மா, நாங்கள் கேட்ட கனி உன் பக்கத்திலேயே நிற்கிறதே. புரியவில்லை என்கிறாயே? நீங்க கேட்ட கனி என் மகனா? ஆமாம்மா, நாங்கள் கேட்டது இந்த கனிதான். உன் கணவன் நோய் குணமாக வேண்டும் என்றால் உன் மகனை அறுத்து எமக்கு உணவு படைக்க வேண்டும். ஐயோ, என்ன பரீட்சைக்கு ஆளாக்கிட்டீங்களே! நான் பெத்த மகனை நானே அறுத்து நானே பரிமாறுறதா? என்னால அது முடியாது. உன் மகன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறாய். நீ வார்த்தை தவறினால் உன் மகன் நிலைமை என்ன ஆகும் என்று பார். என்னாலும் ஆகட்டும், என்னால அது நங்கையே, நீ கொடுத்த வார்த்தை தவறியதற்காக
உன் குடும்பம் சர்வநாசமாகிவிடும். உன் வம்சம் நிர்மூலமாகிவிடும். கவே நில்லுமா? வாருங்கள். சுவாமிகளே போகாதீங்க, தயவு செஞ்சு போக வேண்டாம். கவேரி புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்க, வாக்கு தவறுனா ஓ மகனும் சாவா, ஏ மகனும் செத்துடுவாம்மா. இல்ல இல்ல, நான் கண்ணார பாத்திருக்கேம்மா, இவன் சாதாரணமானவன் இல்ல. புள்ள உருவத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற யமன், இவனாலதான் இதெல்லாம் இங்க நடக்குது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இல்ல நான் நம்ப மாட்டேன். நமக்கு கெடுதல் செய்யறத நாம என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்? என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மானி, இந்த புள்ள போனா உனக்கு இன்னொரு புள்ள பிறக்கும். ஆனா என் புள்ள போயிட்டா என் வம்சமே நிர்மூலமாயிடும். நீ எனக்கு மருமகள் இல்லம்மா, மகள். எனக்கு புத்திர பிச்ச குடும்மா. உன் காலை புடிச்சு வேண்டிக்கிறேன் தாயே. எதுக்காக அழுகுற மம்மி சொல்லு மம்மி. வேற நான் என்ன செய்யறது? அழாம என்ன செய்யறது? எந்த தாய்க்கும் இந்த சோதனை வரக்கூடாது கண்ணா. போற ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே கிஷன். டாடி சீக்கிரம் நல்லா ஆகணும் இல்லையாமா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். டாடிக்கு என்ன சாச்சுனா அழாதம்மா, நான் மறுபடியும் உன் வயிற்றுல பிறப்பேன். என்னை வெட்டிடு மம்மி. பாவி பூவாட்ட இருந்த என் பேர் என்ன? கொன்னுட்டாமா, கொன்னுட்டா. கண்ணீர் சிந்திக்கொண்டு உணவு பரிமாறினால் நாம் உண்டது உடலில் ஒட்டாது. உன் உணவு எமக்கு வேண்டாம், உன் கணவனின் கதி அதோ கதி. வேண்டாம் வேண்டாம், நாழல நாழல. ஐயா, தன் வயித்துல பிறந்த பிள்ளைய கொண்டவ எங்களை விடுவாளா, உங்களை விடுவாளா, இல்ல இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை தான் விட்டு வைப்பாளா? ஐயோ கடவுளே, ஐயோ தாயே. உனது சேவை எமது மனதை மகிழ்வித்தது. உன் கணவனின் நோயை எடுத்துக்கொண்டு போய் சப்த சமுத்திரங்களில் வீசி விடுகிறோம். கவிரி டாடி வேண்டாம், அவங்கள விட்டுருங்க, ஒன்றும் செய்யாதீங்க, நெருப்பு வைக்காதீங்க. இவ புள்ளைய கொண்டது உண்மை, அதுக்காக இந்த ரெண்டு பேரையும் உயிரோட எரிக்கணும்னு ஊர் பெரியவங்க தீர்மானம் பண்ணிருக்காங்க. என் மக விவரம் தெரிஞ்சதுல இருந்து உனக்கு சேவை பண்ணிக்கிட்டு வந்தாள, அப்படிப்பட்டவளை இன்னைக்கு நெருப்பு வச்சு எரிக்க போறாங்க பாவிங்க. உன்னை நம்புறதுக்கு இதுதான் தண்டனையா? அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆஹ்!
மாரியம்மா, முத்தம்மா, எல்லையம்மா, காளியம்மா, சூலியம்மா என்று ஆயிரம் பெயர்களால் அழைக்கப்படும் ஆதிபராசக்தி. என்னிடத்தில் நீ எதற்கு வந்தாயம்மா? பிள்ளைகளை காணுவதற்கு தாய் வரக்கூடாதா? நீ என் தாயா? உலகத்தையே உண்டாக்கிய விஸ்வரூபிணியான நான் தாய் அல்லவா? அந்த தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்து அசுரர்களை மோசம் செய்யவில்லையா? நீங்கள் அமரராக இருக்க வேண்டும், அமிர்தம் குடித்து தேவர்கள் சிரஞ்சீவிகளாக இருக்க வேண்டும், உன் பிள்ளையான நாங்கள் அற்ப ஆயுளோடு சாக வேண்டும். ஆஹா, அது என்னிடம் நடக்காது. அதனால் என் தாய்க்கு மறுபிறவி கொடுத்து அவளிடம் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொண்டு நான் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டேன். தப்பா? இது ஆசை அல்ல, ஆணவம். படைப்பின் நியதியை மீறுவது நீ பண்ணும் தவறு. காலபுஜங்கா, அகங்காரமாக பேசி தெய்வத்தை அவமதிக்காதே. உன் சுயநலத்துக்காக எத்தனையோ கன்னி பெண்களை பலி கொடுத்து விட்டாய். இன்று உன் வெறியை தீர்த்து கொள்வதற்காக இந்த பிள்ளையை பலி கொடுக்க நீ எண்ணுகிறாய் அல்லவா? நல்லதுக்கு பயனாகக்கூடிய அரிய வித்தையை கற்று கெட்டதற்கு பயன்படுத்துவது சரியல்ல. பிள்ளைகள் தப்பு பண்ணினால் திருத்தி புத்தி சொல்வது தாயின் தர்மம். உனது எல்லா தப்புகளையும் மன்னித்து விடுகிறேன். இனிமேலாவது மனிதனாக மாறு. நடக்காது. டாக்டர் கையினால நெருப்பு வைக்கிறது நல்லதில்ல. அவர் வம்சத்தில் இனி மிஞ்சி இருக்கிறது லக்ஷ்மண ஒருத்தர் தான். அவர் கையால நெருப்பு வைங்க. ஐயோ, என்னால இந்த காரியம் செய்ய முடியாது. கவரி, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. என் பொண்ணையும் மச்சானையும் மன்னிச்சு விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், பெரியவங்க காலில் விடுறேன். ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க. ஊர் பெரியவங்க சேர்ந்து எடுத்த முடிவு இது. இத மாத்த முடியாது. ஐயோ, என் தலையெழுத்து அம்மா காவேரி. அவங்களை விட்டுருங்க. கிஷன், டாடி, தாத்தா. பேரை பொழைச்சிருக்காங்க. அவ செத்துட்டான்னு போய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. என்ன மனுஷங்க இவங்க, கேளுங்க. யோ யோ யோ, பழா போக. என் மச்சானையும் என் பொண்ணையும் என் கையாலேயே நெருப்பு வச்சு கொளுத்து பாத்தீங்களே, நீங்க மனுஷங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா பாவிங்களா? டேய் லட்சுமணா, நீ தாண்டா பாவி. மாமன் கூட மருமகளும் ஒன்னா சேர்ந்துகிட்டு புள்ளைய கொண்டுட்டாங்கன்னு நீ தானடா எங்களுக்கு சொன்ன? டேய் லட்சுமணா, ஓ சாயம் நல்லா வெளுத்திருச்சு. இன்னொரு வாட்டி இந்த ஊர்ல உன் முகத்தை காட்டினீன்னா உங்க ரெண்டு பேரையும் இதே இடத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். அம்மா, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருமா? கவேரி, யாரு இவங்க? இவங்க வேற யாரும் இல்லைங்க. நம்மளை காப்பாத்ததுக்காக இந்த உருவத்துல வந்திருக்கிறாங்க. அம்மன், நம்ம தாய். பரிகாரம் கிடைச்சிடும். அங்கால பரமேஸ்வரி எங்க அப்பா.
அம்மா. கவரி, டாடி, விஜய், 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 கவரி, எல்லாம் அந்த தாயோட கருணை. நவராத்திரி முடியும் வரைக்கும் தேவி ஆலயத்திலிருந்து வரமாட்டாள். பக்தர்கள் செய்யும் பூஜையினால் மகிழ்ச்சியில் மெய்மறந்து விடுவாள். அந்த சமயம் பார்த்து ஆவாகனம் பண்ணி தேவியை கர்ப்ப கிரகத்திலேயே கட்டி வைத்து காவேரியின் குடும்பத்தையே நிர்மூலமாக்குகிறேன். ஆ ஆ கோயில்ல பூசாரியும் பொண்ணையும் தவிர வேற யாரும் இல்லடா. அவங்க பூஜையை முடிக்கிறதுக்குள்ள நாம வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம். அகிலாண்டே சூரிய நமக, ஆதிபராசக்திய நமக. அம்மன் அருள் புரிவா. வரேன் தாத்தா. போயிட்டு வாமா, போயிட்டு வா. நம்ம குருவோட கண்ணு காவேரி மேல விழுந்துருச்சு. அவ வாழ்க்கை நாசமாகி சுடுகாட்டுக்கு போறது நிச்சயம். இத்தனை நாள் இந்த அங்காளம்ம காவேரி குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தது உண்மை. இப்ப நம்ம குரு அந்த அம்மனை ஆவாகனம் பண்ணி வெளியே வராதபடி கட்டி போட்டுருவாரு. இனிமே இந்த காவேரி குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? அப்படின்னா அந்த ஆவாகனத்தை யாரும் அழிக்க முடியாதா? ஏன் முடியாது? ஒரு கண்ணிய பலி கொடுத்து அவ பச்சை ரத்தத்தை ஆவாகனத்துக்கு தர்ப்பணம் பண்ணா அப்போ கோயில சுத்தி காவலுக்கு நிக்கிற பூத பிரேத பில்லி பிசாசுங்கள்லாம் ரத்தம் குடிக்கணும்னு இருந்த இடத்துல இருந்து நகந்துரும். ஆவாகனத்தை உடைச்சி அம்மன் வெளியே வருவா. அம்மா, நான் பிறந்ததே கடவுள் சேவைக்குன்னு சொன்னேன்லம்மா. ஆமாம்மா, கெட்டவங்க கையில சிக்கி வாழறதை விட அம்மனுக்கு சேவை பண்ணி என் வாழ்க்கையில நான் புண்ணியம் கட்டிக்கணும்னு இந்த நவராத்திரியில கால சலங்க கட்டி அங்காளம்மன் முன்னால நாட்டியம் ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. அதை விட பாக்கியம் வேற என்னமா இருக்கு? நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த தாய் கருணையால மறு ஜென்மத்திலேயாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும். ஜெய் காளி. காவேரியை காப்பாற்றுவதற்கு நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று அடிக்கடி குறுக்கே வந்த அந்த தெய்வ சக்தியை, அந்த அங்காளம்மனை என்ன செய்தேன் தெரியுமா? எனது மந்திர சக்தியால் கட்டி வைத்திருக்கிறேன். இனி என் பகையை எவ்வாறு தீர்த்துக் கொள்வேன் தெரியுமா? அந்த காவேரி கையாலேயே அவள் குழந்தையை கொல்ல வைக்கிறேன். தாயே, அதே ரத்தத்தால் உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் மந்திர சக்தி முன்னால் எந்த தெய்வ சக்தியும் செல்லாது. ரீம் காளி. விஜய், அன்பும் பக்தியும் செலுத்துறவங்கள அங்காள பரமேஸ்வரி காப்பாத்துவாப்பா. ஆவாஹயாமி. விஜய்,
Oh!
கவரி வேண்டாம். மம்மி கவரி, வேண்டாம் மம்மி. கவரி கவரி, நம்ம புள்ள கவரி, கவரி நீ பெத்த புள்ள கவரி, கவரி நம்ம கவரி, கவரி நான் சொல்றது கேளு, நம்ம புள்ள கவரி, ஏய் கவரி நம்ம கவரி கவரி உனக்கு என்னாச்சு? உனக்கு கவரி நான் சொல்றது கேளு. தேவி என்னை பார், எங்களை பார், உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வாய் நீ? Hey!
காவேரி. ஈஸ்வரி சாம்பா.